எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடையாக நான் பார்க்குறேன். டெஃபினட்டாக ராதிகா மாஸ்டர் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாரும், இவ்வளோ நேரம் ஆனாலும் ப்ரெஸ் மீடியாவாக இருக்கட்டும், இங்கே வந்த கெஸ்ட் எல்லாருமே ஒரு ஒரு ஒன்றிணைந்து ஒரு ஒரு இந்த இந்த விழாவை ரொம்பவே சிறப்பிக்கணும், ரொம்பவே வாழ்த்தணும் அப்படின்னு மனசார அவங்களோட எனர்ஜியே வந்து இதுவரைக்கும் நம்மளை உட்கார வச்சிட்ருக்கு. நான் எத்தனையோ மேடைகளில் போகும்போது பேசிட்டு கிளம்புற இடத்துல நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் வந்து மனப்பூர்வமாக உட்கார்ந்து வாழ்த்துற ஒரு ஒரு மேடையை நான் இன்றைக்கி வந்து ரசிக்கிறேன். அது என்னோட படமாக இருக்கிறது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி, எல்லாருடைய பாராட்டுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில படங்கள் வந்து நம்ம வந்து பாஷனுக்காக பண்ணுவோம், ஒரு சில படங்கள் வந்து பணத்துக்காக பண்ணுவோம், ஒரு சில படங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுவோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ண படம் வந்து த ப்ரூஃப். ராதிகா மாஸ்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சாதாரண விஷயம் இல்லை, எனக்கு வந்து ரொம்ப ஊக்கம் கொடுப்பாங்க. அதாவது நாங்கள் வந்து நாங்கள் ஒரு கம்யூனிட்டி மாதிரி, நாங்கள் வந்து தன்ஷிகா தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்வாங்க. அப்புறம் ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, தன்ஷிகா நீங்கள்லாம் வரணும், தன்ஷிகா நீங்கள் வந்து அப்படி எங்கே எப்போ பார்த்தாலும் வேறு ஆடியோ லான்ச் போயும் என்னை பற்றி பேசுவாங்க. அவங்களாம் நினைப்பாங்க என்ன இது தன்ஷிகா எங்கே இருக்காங்க, தன்ஷிகாவை பற்றி பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. படங்கள் இந்த இந்த சமூகம் வந்து எதை மட்டும் நம்புது அப்படின்னா விடாமுயற்சியை நம்புது. நானும் அதே தான் நம்புகிறேன். இது வரைக்கும் இருக்கேன், இது வரைக்கும் சஸ்டெயின் பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக விடாமுயற்சி, வேறு எதுவுமே இல்லை. கடவுளுக்கு உண்மையாக சொல்கிறேன், சினிமாவில் நடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு சில பேர் நிறைய, அதாவது கொஞ்சம் வருஷங்களாக இருக்கிறதால நிறைய பேசுவாங்க. எல்லாத்தையுமே இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவேன். என்னோடய உழைப்பு மட்டும் அதை மட்டும்தான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அழுவேன், பிறளுவேன், உருளுவேன், எவ்வளோ எவ்வளோ தாண்டி வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்களை வந்து எல்லாருமே பெண்கள் வரத்துக்கு தடையாக இருக்கிறது ஆண்கள் தான் அப்படின்ற மாதிரி அதை ரிப்பீட்டடாக ஒரு சில பெண்கள் கூட சொல்லிக்கிட்டு வருவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பெண்களை விட ஆண்கள் எனக்கு நிறைய உதவி இருக்காங்க. இது வரைக்கும் நான் வரத்துக்கான மிகப்பெரிய பாதையை ஏற்படுத்தி கொடுத்தது நிறைய ஆண்கள். இன்ஃபேக்ட் என்னோட சக்ஸஸுக்கு பின்னாடியும் ஒரு ஒரு ஆண் இருக்காரு, அவர் உதவிக்கிட்டு இருக்காரு, என்னை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து பொதுப்படையாக ஜென்ரலாக இனிமே பெண்கள் எப்படி நம்ம நினைக்க நம்மளுக்கான ஸ்பேஸை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, இனிமே ஆண்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். நம்மளோட வேலைகளை நம்ம பார்த்துட்டு அதை சரி சரி கச்சிதமாக பண்ணுறோமா அப்படி சொல்லி நம்மளையும் நம்மளை தாழ்த்திக்கிறோம் இல்லைங்களா. அவங்க தான் வந்து நம்மளை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் அந்த 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 ஸ்டான்ஸில் வச்சு பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா அவங்க தே ஆர் ரெடி டு என்ன கை கொடுக்கறதுக்கும் தூக்கி விடுறதுக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க எப்போவுமே. அவங்க பெருந்தன்மை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெருந்தன்மை, சொல்லிக்க மாட்டாங்க வளரட்டும் சரி அவங்க தானே பேசுகிறாங்க, பெண்கள் அவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்ற பெருந்தன்மையான ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இந்த இந்த தருணத்தில் அதை நான் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். எனக்கு ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சமயத்தில் நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன், சாரி எல்லாருக்கும் பசிக்குது எனக்கு தெரியும். ப்ரூஃப் வந்து படங்கள்லாம் வருமா, இனிமேல் சினிமா தேட்டர் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் வருமா அப்படின்ற காலகட்டம், ஒரு கோவிட் காலகட்டத்தில் எனக்கு வந்த ஒரு படம் தான் அந்த ப்ரூஃப். மாஸ்டர் வந்து எப்போவுமே ஒரு பயங்கரமான வெல்விஷர், நான் எது பண்ணாலும் அது சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் அதை ஒரு பெருமிதமாக தான் நினைப்பாங்க, பெருமிதமாக தான் பேசுவாங்க. அது ஒரு லவ் அவங்களுக்கு என் மேலே ஒரு ஒரு எனக்கும் அவங்க அவங்க டார்லிங். ஸோ அந்த டார்லிங் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் ஏற்கனவே ஒரு படம் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க எனக்கு, அண்ட் அதுக்கு முன்னாடி ஷோஸ்லாம் பண்ணியிருக்காங்க என் கூட. எப்போவுமே ஊக்கம் கொடுக்குற ஒரு ஒரு இது. கதை வச்சுருக்கேன் சொல்லட்டு மா தன்ஷி, இது மாஸ்டர் கதை என்ன டைரக்ஷன் பண்ண போகிறீங்களா? ஆமாம் தன்ஷி கேட்குறீங்களா அப்படின்னா கேட்டால் நல்லா இருந்தது, என்ன மாஸ்டர் இந்த கதையும் ஸ்டோரியும் சூப்பராக இருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு. ஆமாம் தன்ஷி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க.
இத்தனையோ கஷ்டங்கள். அவங்க வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தான், அது வந்து ஆணுக்கு நிகராக எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை. அப்புறம் அந்த அந்த டவுன் டு அர்த், இவ்வளோ இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ அவங்க டான்ஸராகலேருந்து மாஸ்டராகி இப்போ டைரக்ஷன் ஆகிற அந்த அந்த ஃபேஸில் அந்த ஒரு ஆட்டிடியூடே இல்லாத ஒரு மனுஷி அண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற மனுஷி, அவங்களோட ஒரே காரணத்துக்காக தான் இது வரைக்கும் இந்த இந்த படம் இது இந்த இந்த நிலைமை வரைக்கும் வந்திருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதில். அந்த படம் என்னோட படம், நான் நடிக்கிற படமாக இருக்கிறதுல நான் நிஜமாகவே ஒரு ஒரு பெருமிதம் தான். எனக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே சீனியர் மோஸ்ட் பர்சன்ஸ் இருக்காங்க, உதயகுமார் சார், ராஜன் சார், மெஸ்கின் சார், அதுக்கப்புறம் சேது சார், மயன் கோபி சார், ஸ்னே சந்து பிரதாப் வந்தது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ராதிகா மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. ஸோ சார், ரொம்ப நன்றி, உங்களோட நேரங்களை ஒதுக்கி இவ்வளோ தூரம் வந்து எங்களை பாராட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்க நான் இண்டஸ்ட்ரியில் இப்போ தான் வந்திருக்கேன், ஐ மீன் நான் வந்த காலத்துலேருந்து நான் வந்து ரொம்ப கொஞ்ச காலமாக பார்த்துட்ருக்கேன். அவங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, அவங்க அவங்களோட நிதானங்கள்லாம் வேறு. ஸோ அதை அதை எப்போவுமே மரியாதை பண்ணுறேன், ரசிக்கிறேன். மிஸ்கின் சார், உங்கள் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையோ ஃபிலிமில், உங்கள் படங்கள் பிடிக்கும், ஆனால் நீங்கள் கேரக்டராக நீங்கள் நடிக்கும்போது அந்த அதை அதை உள்ளே வாங்கி அது ஏதோ பண்ணுறீங்க, அது அது சொல்ல முடியல, அவ்வளோ ஒரு கனெக்ட் பண்ணுறீங்க, ஆடியன்ஸோடு கனெக்ட் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு. அண்டு சாரோட அந்த பஞ்சதந்திரம் மறக்க முடியுமா? அதெல்லாம் நான் வந்து நேற்று 3 days பிஃபோர், எனக்கு சார் வரதெல்லாம் தெரியாது, நான் ஜஸ்ட்டு அவங்களோட டைலாக்ஸ்லாம் சொல்லிவிட்டு வீட்டில் நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் பஞ்சதந்திரத்திலேருந்து. அது அது அந்த ஃபிலிம் வந்து இட்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்டார்ட் டு எண்டெல்லாம் சிரிக்கவே முடியாது, அந்த அந்த கிரியேஷனை மேஜிக்கை திருப்பி யாராலையுமே கொண்டு வர முடியாது, அப்படிப்பட்ட ஒரு படம் அது. ரொம்ப ரொம்ப உங்களோட பேச்சும் ரொம்ப ரசிப்பேன் சார் நான். அண்ட் மாஸ்டர் சாந்தி மாஸ்டர்லாம் வந்து என்னோட என்னோட பாட்டி அம்மா வீட்டில் எல்லாரும் உட்காந்து இந்த மெட்டி ஒளி அண்ட் குத்து விளக்கா அதுக்கப்புறம் ஒரு சீரியல் வரும், அந்த அந்த இதில் நான் குழந்தையாக இருக்கும்போது ரசித்த ஒரு மாஸ்டர் அவங்க. அவங்க இப்போ பார்த்த உடனே அவங்க தானே இவங்க அப்படின்ற ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் தான் அது. இல்லை இல்லை, வயசு ஏற்றிலாம் சொல்ல, அவங்க ஷீ ஸ்டில் லுக்ஸ் யங். ஸோ ஐ ரியலி அட்மயர் யுவர் ஒர்க். அண்ட் அப்போ இருந்த இதில் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இதெல்லாம் இல்லை, அந்த மாஸ்டராக இருக்கும்போது எவ்வளோ கஷ்டங்கள் அதெல்லாம், அந்த அந்த ஃபேஸ் எல்லாம் வந்து அந்த சினிமா வந்து ரொம்ப கஷ்டம். இப்போயாவது நம்மளுக்கு ஹெல்ப் இருக்குது, அந்த சோர்ஸ் இருக்குது, ஒரு மீடியம் இருக்குது. அப்போல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டி வந்திருக்காங்க, லைக் ராதிகா மாஸ்டர். ஸோ அது எப்போவுமே அவங்கள நான் அட்மயர் பண்ணுவேன், பண்ணிக்கிட்டே இருப்பேன். சிந்துஜா வந்து இந்துஜா வந்து ஒரு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிமா உங்களுக்கு? இல்லை பிகில் அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக நடித்தாங்க, எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் டைலாக்ஸ் மறக்கிறேன், அவங்க எடுத்து கொடுக்குறாங்க மேம் அப்படின்னாங்க, ஓ ஓகே, பட் வி ஹேட் சூப்பர் ஃபன் ஆன் செட். ஸோ தேங்க்யூ மைன் கோபி சார், அவர் வந்து மை ஃபேவரெட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா மாரிமுத்து சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சில பேரில் வந்து மயன் கோபி சார், மாரிமுத்து சார், அவங்கெல்லாம் எப்போவுமே சினிமாவில் நம்ம அதை சொல்லிக்கிட்டலனாலும் பகிர்ந்துக்கலனாலும் நீங்கள்லாம் நல்லா வளரணும் அப்படின்ற ஒரு ஒரு மனசு எப்போவுமே இருக்கும். அண்டு எனக்கு ஊக்கம் நிறைய அவங்க சொல்லாமலே அந்த அந்த பக்கபலமாக இருப்பாங்க, அண்ட் நல்ல ஒரு மனிதர். அந்த அந்த ஒரு விஷயத்துக்காகவே எனக்கு மயன் கோபி சாரை ரொம்ப பிடிக்கும். நல்ல கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஒர்க் பண்ணது. ஏதாவது டென்ஷனாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை கூல் அப்படின்ட்டு அவர் அழகாக அதை சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு சூப்பராக பண்ணுவாங்க. கபாலிலையும் நடிச்சிருக்காங்க, அப்பயத்துலேருந்தே நான் பார்ப்பேன். சார் எவ்வளோ நல்ல மனிதராக இருக்கார், நல்ல விஷயங்களையும் சொல்லுவார், அவர் சொல்கிற சில விஷயங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அண்டு தீபக் வந்து மியூசிக் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு சாங் போட்டு காமிச்ச உடனே என்ன தீபக் பண்ணாரா அப்படின்னு எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா கரெக்டாக 5 இயர்ஸ் முன்னாடி அவர் இவ்வளோண்டு தான் இருந்தார், 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்படி வளர்ந்துட்டார், என் படத்துக்கே அவர் மியூசிக் டைரக்டர் பண்ணுறாருன்றது இட்ஸ் மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது.
ஸோ வாழ்த்துக்கள். நிஜமாவே நாங்கள்லாம் எங்கள் முதல் படத்துலலாம் இந்த அளவுக்குலாம் நாங்கள் எதுவும் சில உட்காருங்க ஏன் நான். ஸோ நிஜமாவே முதல் படத்துக்கு இது ஒரு நிஜமாவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க தீபக், தேங்க்யூ. அண்ட் ஆல் த சிங்கர்ஸ் ஆல்சோ ரொம்ப அழகாக இருந்தாங்க. ருத்வீர் வந்து நாங்கள் ஃபஸ்ட் படத்தில் நாங்கள்லாம் வந்து அவ்வளோ ட்ரெயின்டாலாம் இல்லை, ஹீ வாஸ் ஆல்ரெடி ட்ரெயின்ட் சார்ட்டட், ஒரு மாதிரியான ஒரு சார்ட்டடான ஆக்டராக இருந்தார். இன்ஃபேக்ட் ஐ ஹவ் அவர் பண்ணும்போதே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஐ ஆல்சோ கெப்ட் லேர்னிங். ஸோ இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். ஏன்னா தெரிஞ்சுது அவருக்கு நியூவன்சஸ்லாம் புரிஞ்சுது. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் வந்து ஒரு நல்ல கருத்தை முன்வைக்குது. எனக்கு டெஃபினட்டாக இந்த பெண்கள் சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, பெண்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள். இந்த ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு டெஃபினட்டாக இது வந்து ஒரு மிகப்பெரிய, எனக்காக இல்லைனாலும் ராதிகா மாஸ்டர் அவங்களோட முயற்சி விடாமுயற்சிக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லோரும் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.